Hotstar Specials Goli Soda Rising now streaming on Disney Plus Hotstar. ஸ்டோரி என்டர்டைன்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சுவாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். மத்த ஞானிகள் சித்தர்கள் கிட்ட இருந்து ஓஷோ எப்படி வேறுபடுறாரு? வித்தியாசமே கிடையாது சார். அவங்க சொல்றதுல கிட்டத்தட்ட பாதி சொல்றாரு. திருமூலர், திருவள்ளுவர், சித்தர்கள், நமது பழங்கால சித்தர்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு கலவைதான் அன்புங்கிறது. நம்ம கலவைக்குள்ள நம்மளோட பழகிறவங்கள்ட்ட வந்து கூட்டு போவோம். தியானம்ங்கிறது வந்து நமக்கு அங்கே கூட்டு போயிடும். இந்த ரெண்டு என்னன்னா ஒரு பக்கத்தினுடைய இரண்டு, ஒரு நாணயத்தினுடைய இரண்டு பக்கங்கள். அன்பாகவே இருக்கிறவன் தியானத்தில் போய் உட்காந்தானா ஈஸியாக போயிடும், தியானத்துக்கு போயிடும். அதேமாதிரி தியானத்தில் ஒரு லெவலில் இருக்கிறவன் வெளியில் வந்தான்னா அன்பாக தான் இருக்க முடியும். அதேமாதிரி வீப்பிங் மெடிடேஷன் வச்சுருக்காரு. நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிறத பூரா வெளியேற்றுறது இருப்பாருங்க. சாதாரண சாமானியமான காரியங்கள் அடக்கி அடக்கி வச்சு தான் நமக்கு வியாதி வர்றது, மன அழுத்தம் வர்றது, பிபி வர்றது, வியாதி வர்றது எல்லாமே அடக்கிறதுனால. இது வந்து வீப்பிங் மெடிடேஷன் இருக்குது பார்த்தீங்களா? இது நீங்கள் அரை மணி நேரம் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் விஞ்ஞான பயிர் வந்து இதுதான் சிவன் பார்வதிக்கு சொன்னதுன்னு ஆரம்பிச்சிருப்பாரு. அதில் எப்படின்னா மெடிடேஷன் மெத்தடு பூரா வந்துருதுல எல்லாமே வந்துடுது. செக்ஸ் வரும், இது வரும், மெடிடேஷன் வரும், இங்கே கொண்டு போகிறது குண்டலினி யோகம் அது எல்லாமே வரும். ஆனால் நமக்கு எல்லாத்தையும் கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்க முடியாது. அதுக்காக நமக்குன்னு தேவையான ஒரு ரெண்டு மூணு இதை எடுத்துக்கலாம். பெருமைக்கும் ஏனைய சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைகள். 505 திருக்குறள். எத்தனை பேர் நம்புவாங்க சொல்லுங்க பார்ப்போம். நான் தான் பெரிய வீரன், நான் அதை செஞ்சிட்டேன், இதை செஞ்சிட்டேன், நான் போராட்டம் நடத்தினேன், வெற்றி பெற்றுட்டேன், அது பண்ணேன், இது பண்ணேன்னு எல்லாம் பீத்திக்கிட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் பொய், எல்லாமே பொய். நாதபிரம தியானம்னு ஒன்று. இந்த நாதபிரம தியானம் செஞ்சீங்கன்னா ஐபிசி மையன்பர்களுக்கு வணக்கம். உலக வரலாற்றில் ஓஷோ பற்றின தகவல்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். முத்துப்பாண்டியன் ஐயா கூட வணக்கம் ஐயா. மற்ற ஞானிகள் சித்தர்கள் கிட்ட இருந்து ஓஷோ எப்படி வேறுபடுறாரு? வித்தியாசமே கிடையாது சார். அவங்க சொல்றதுல கிட்டத்தட்ட பாதி சொல்றாரு. நான் தான் அவரை பற்றி ஒரு கட்டுரை எழுதும்போது எழுதினேன். திருமூலர், திருவள்ளுவர், சித்தர்கள், நமது பழங்கால சித்தர்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு கலவை தான் ஓஷோன்னு எழுதியிருக்கிறேன். ஏன்னா நம்ம சித்தர்கள்லாம் படித்தோம்ல, அதான் அவர் சொல்றதுல முக்காவாசி இது அங்கே வந்துடும், சித்தர்களுடைய இது வந்துடும். ஓஷோவுக்கு அவங்களோட பாட்டிக்கு இருக்கிற பாண்டிங் பற்றி சொல்லுவாங்க. அவர் பாட்டிக்கிட்ட தானே வளர்ந்தார். போட்டோ, தாத்தா போட்டோ வச்சு ஒரு சீன் வரும் தெரியுமா? ஏன் இருக்கா என்னது சிகரெட் பிடிக்கிறது? ஆமாம், அருணாச்சல படத்தில் அந்த மாதிரி ஒரு சீன் ஒன்று வரும். அருணாச்சலம் படத்தில் அவங்க தாத்தா வந்து சொல்லுவார்ல, சிகரெட்டை குடிக்க சொல்லி, அப்பாவா அப்பாவை மாதிரி படத்தை வச்சு எவ்வளோ வேணாலும் குடிக்க சொல்கிறாரு. இது வந்து இவருடைய வாழ்க்கையில் நடந்தது. உங்கள் பாட்டி என்ன பண்ணிச்சு அங்கேயே வளர்றாரு. அப்பா அம்மா அவங்க 8 பிள்ளைங்க, அதனால் இங்கே ரொம்ப இது இங்கே வந்துட்டார். தாத்தா பாட்டி தான் வளர்த்தது. அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா ஒரு நாள் பயல்களோடு சேர்ந்து சின்ன வயசு தானே சுருட்டு பிடிச்சிக்கிட்டு தெரிஞ்சிருக்காரு. பாட்டி பார்த்துருச்சு, சரி இவன் இப்படியே போனால் மோசமாகிடுவான்னு சொல்லிட்டு கூப்பிட்டீங்க. உனக்கு சிகரெட்டு தானே சுருட்டு தானே வேணும், இந்தாவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50 சிகரெட்டை வாங்கி 50 சுருட்டை வாங்கி இது பண்ணிவிட்டு இந்த வேணுங்கிறத கூடிய அப்படின்னா, ஆ நான் இல்லை அது அவ்வளோ இப்படி இல்லை இல்லை நீ வாணி சொல்லின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு ரூமை கதவை திறந்து உள்ளே தள்ளி விட்டு சிகரெட்டை தூக்கி உள்ளே போட்டுருச்சு. சுருட்டை பூராத்தையும் குடிச்சு விட்டு தான் நீ வெளியில் வரணும். ஒன்று ரெண்டு குடிச்சேன்னா நான் விட மாட்டேன் வெளியில், உனக்கு சோறு கிடையாது, உள்ளே போவேன்னு கூட்டிட்டேன். யார் பாட்டி அது அது ஒரு செல்லமா, நீ பண்ணி குடிச்சு முடிச்சு 50 குடிச்சு விட்டு தான் வெளில வரணும்னு சொன்னேன். ரெண்டு மூணு முதல்ல யார் உமா குடித்தார் ஃப்ரெண்ட்ஸு சொன்னான்ட்டு, இப்போ இவருக்கு இதாக குடிக்கிற சமயத்தில் 2-3 குடிக்க முடியலை, திணறுது, அவங்க தலையெல்லாம் வலிக்குது, வாந்தி வருது, எல்லாம் போனது. கூட்டி கதவை தட்டி கால் உள்ள கத்தி திறந்து விட சொல்லி அப்புறம் திறந்து விடல. இன்னமே நான் ஜென்மத்துக்கு நான் எதுவும் கொடுக்க மாட்டேன், தெரியாதான செஞ்சிட்டேன் அப்படின்றாரு. அதுதான் அந்த இன்சிடெண்ட்டு. அதுமாதிரி அவருக்கு அவங்க கூட பாட்டி ரொம்ப பிரியம். நானின்னு சொல்லி அவங்க வந்து அவங்க தான் வளர்த்தது பூரா அந்த பழக்கம். அதனால தான் இவர் ஃப்ரீடம் வந்துச்சு. அப்பா அம்மாட்ட இருந்துக்கிச்சுன்னா ஃப்ரீடம் வந்திருக்காது, எதையும் கேள்வி கேட்குற இது வராது. அப்பா அம்மாவுக்கு பயந்துக்கிட்டு பேச வருவாங்க. பாட்டி தாத்தானே கொஞ்சம் ப்ரிவிலேஜ் எடுத்துக்கோங்கல்ல, அதுமாரி அவர் கொஞ்சம் அந்த ப்ரிவிலேஜ் வந்ததுக்கு காரணமே இப்போ தாத்தா பாட்டி தான். உண்மையான ஆன்மீகம்னா என்ன, அது எப்படி பெறுறது? உண்மையான ஆன்மீகம்னு என்ன தெரியல. உண்மையான ஆன்மீகங்கிறது யாருக்கும் தொந்தரவு கொடுக்காமல் இருக்கிறது தான் சார். தொந்தரவு கொடுக்கக்கூடாது, யாருக்கும் கெட்ட இது நினைக்கக்கூடாது, ஒருத்தரை பகைக்கக்கூடாது. அன்பும் சிரிப்பும் இருக்குல்ல, இவர் சொல்கிற மாதிரி அன்பும் சிரிப்பும் தான் ஒரு பக்கத்தினுடைய நாணயங்கள். அவர் அன்பும் தியானமும் சொல்லுவார். ஒருத்தர் காயினுக்கு ரெண்டு பக்கம் இருக்குல்ல, ஒரு பக்கம் அன்பு, இன்னொரு பக்கம் தியானம். தியானம்ங்கிறது வந்து ஆன்மீகளை எனக்கு நம்மளை கூப்பிட்டு போயிடும். அன்புங்கிறது நம்ம கலவைக்குள்ள நம்மளோட பழகிறவங்கள்ட்ட வந்து கூப்பிட்டு போவோம். தியானம்ங்கிறது வந்து நமக்கு அங்கே கூப்பிட்டு போயிடும். இந்த ரெண்டு என்னென்னா ஒரு பக்கத்தினுடைய இரண்டு, ஒரு நாணயத்தினுடைய இரண்டு பக்கங்கள். அன்பாகவே இருக்கிறவன் தியானத்தில் போய் உட்காந்தானா ஈஸியாக போயிடும், தியானத்துக்கு போயிடும். அதேமாதிரி தியானத்தில் ஒரு லெவலில் இருக்கிறவன் வெளியில் வந்தான்னா அன்பாக தான் இருக்க முடியும். அவன் வேறு கோபம் வராது, இது பண்ணாது, எதுவுமே வராது, மனமாச்சரியங்களே வராது. இதனால் இந்த அன்பும் தியானமும் மெயினானது. இன்னொன்று நான் சேர்த்துக்கிட்ட சிரிப்பு, அன்பு, தியானம், தியானம் அடுத்த கட்டம், சிரிப்பு.
சிரிப்புங்கிறது வந்து உங்களுக்கு சாதாரணமாக இங்கே சிரிச்சிங்கன்னாவே ஒரு பூ வந்து மொட்டாக இருக்கிறதுக்கும் மலர்ந்துருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல, அதுதான் அது அது எல்லோரும் இருந்துச்சுனாக்க நல்லா இருக்குங்கிறதான். அது அவர் நிறையா சொல்லியிருக்காரு. சிரிக்கிறத ஒரு தியானங்கிறாரு, அரை மணி நேரம் சிரிக்கிறதுக்கு தியானம் வச்சுருக்காரு. பீப்பிங் மெடிடேஷன், லாஃபிங் மெடிடேஷன் நீங்கள் செஞ்சுருக்கோம் இல்லை திவாபடியில். லாஃபிங் மெடிடேஷனாக ஒரு கேசட்டை போடுவாங்க, முதல்ல சிரிக்கிறது கஷ்டமாக இருங்க அடங்கிடும், சிரிப்பு அடங்கிடும், நமக்கு அவ்வளோ சிரிப்பு வராதுல வந்துடும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு இது பண்ணி அங்கே ஏதோ ஒரு வசனம் வரும், இங்கிலீஷில் ஒரு வசனம் வந்து அங்கே இருக்கிறவங்க சிரிப்பாங்க அந்த கேசட்டில், அப்போ இன்னும் கொஞ்சம் சிரிப்பாங்க. இப்படி பண்ணி பண்ணி அரை மணி நேரமும் சிரிக்கணும் சார், அரை மணி நேரமும் லாஃபிங் மெடிடேஷன். அதுமாதிரி வீப்பிங் மெடிடேஷன் வச்சுருக்காரு, நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிறத பூரா வெளியேற்றுறதுக்கு பாருங்கள். அது சாதாரண சாமானியமான காரியம் இல்லை, அடக்கி அடக்கி வச்சு தான் நமக்கு வியாதி வர்றது, மன அழுத்தம் வர்றது, பிபி வர்றது, வியாதி வர்றது எல்லாமே அடக்கிறதுனால. இது வந்து பீப்பிங் மெடிடேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது நீங்கள் அரை மணி நேரம் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள்கிட்ட ஒன்றுமே இருக்காது, பிளாங்காக இருப்பீங்க. எங்கே போனாலும் லைட்டாக இருக்கும், உடம்பே லைட்டாக இருக்கும். பீப்பிங் மெடிடேஷன், அந்த பீப்பிங் மெடிடேஷன் வந்து ரொம்ப ரொம்ப மெயினானது சார். இது என்னென்னா இப்போ ஃபாரினில் வந்து பண்ணுறாங்க, யாரோ சொல்லி கொடுத்த மாதிரி செய்கிறாங்க, ஓசோங்கிற பேரை சொல்லாமல் அவங்களாம் சிரிச்சுக்கிறது அவங்களாம் எதுக்கிறது, இவர் சொல்லி கொடுத்தது தான் 65 மெடிடேஷனில். அது விஞ்ஞான பைரவத்தன்றா, அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம், அது எப்படி கற்றுக்கணும்? விஞ்ஞான பைரவந்தரா இதுதான் சிவன் பார்வதிக்கு சொன்னதுன்னு ஆரம்பிச்சிருப்பாரு. அதில் எப்படின்னா அதில் மெடிடேஷன் மெத்தடு பூரா வந்தது, இதில் எல்லாமே வந்துடுது. செக்ஸ் வரும், இது வரும், மெடிடேஷன் வரும், இங்கே கொண்டு போகிற குண்டலினி யோகம் அது இது எல்லாமே வரும். ஆனால் நம்ம எல்லாத்தையும் கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்க முடியாது, அதுக்காக நமக்குன்னு தேவையான ஒரு 2-3 இதை எடுத்துக்கலாம். ஓசோக்கிட்ட தான் வரேன், நம்ம நாதபிரம தியானம்னு ஒன்று இருக்குது. இந்த நாதபிரம தியானம் செஞ்சீங்கன்னா கொரோனா வராது, ஒரு குரங்கும் வராது. என்ன காரணம் தெரியுமா, பாருங்க, நல்ல சமணம் போட்டு உட்காந்துக்கிட்டு நல்லா இப்படி தயவு வச்சுக்கிட்டு சாப்பிட்டு வந்து ரொம்ப சாப்பிடாம அரை வரையாக சாப்பிட்டு உட்காந்துட்டு சாப்பாட்டுக்கு அப்புறம் இப்படி தயவு வச்சுக்கிட்டு சமணம் போட்டு உட்காந்து இப்படி நின்றுட்டு மூச்சை விட்டுட்டு அவன் மறுபடியும் இப்படி ஒரு 10-15 தடவை செஞ்சீங்கன்னா இந்த இயம்புசுறாள் வந்து ஒரு துருத்தி வச்சுருப்பான், இயம்புது பண்ணி. அது மாதிரி நம்ம இந்த மூச்சு இந்த குழா போய் போய் நுரையீரல் இருக்கிற இது டஸ்ட்டு பூராத்தையும் எடுத்துகிட்டு அமைக்க கொடுக்கும். அப்போ அமைக்க அமைக்க கொடுத்து இந்த டஸ்ட்டு வெளியில் போயிடுச்சு அப்படின்னா கொரோனா வராது, ஒரு கழுதையும் வராது, எதுவுமே எந்த இது வியாதியும் வராது சார். அந்த நாதபுரம தியானம்னு அதுக்கு பேர் நிறையா சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு விதமாக இருக்கும். ஓஷோ பிறக்கவும் இல்லை இறக்கவும் இல்லைன்னு சொல்கிறாங்களா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது யார்த்தானா எல்லாத்துக்கும் உள்ளது தான் சார், அது ஓஷோவுக்கு மட்டும் இல்லை சார், அது இப்போ நமக்கும் அதே தான். நம்ம வந்து பர்த்து வந்து நம்ம வந்து பர்த்துங்கிறது அவரும் பர்த்து தான், அம்மா வயிற்றுலேருந்து தான் பிறந்து வர்றாரு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா பிரபஞ்சத்தோடு இயங்கிறாருங்கிறாரு, பிரபஞ்சத்தினோட இணைஞ்சிட்டேன், அதனால் எனக்கு பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லைங்கிறாரு. அது வந்து ஞானிகள் தான் சொல்ற, இவங்க எழுதுனது தான் அது, நான் பிரபஞ்சத்துக்கு விசிட் பண்ணேன் அப்படிங்கிறாரு. அவர் வாழும் காலத்தில் அவரே ஒரு விஷயத்த சொன்னதாக சொன்னாங்க, உலகத்தில் பிறக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ வருஷம் காத்திருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஒருத்தர் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவரை பற்றி தெரிஞ்சிக்க முடியுமா? அந்த விழிப்புணர்வு எப்படி அவருக்கு பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்தது? அதெல்லாம் நம்ம நம்புறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சார். ஏன்னா இந்த கர்மாங்கிற விதியை நம்பினீங்கன்னா தான் அதை நீங்கள் இது பண்ண முடியும். கர்மாங்கிற விதி இருக்கு பார்த்தீங்களா, நான் வெளியில் போர்டில் எழுதி போட்டுக்க பார்த்தீங்களா, மேலே பெருமைக்கும் ஏனைய சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளைகள், 505 திருக்குறள். இது எத்தனை பேர் நம்புவாங்க சொல்லுங்க பார்ப்போம். நான் தான் பெரிய வீரன், நான் அதை செஞ்சிட்டேன், இதை செஞ்சிட்டேன், நான் போராட்டம் நடத்தினேன், வெற்றி பெற்றுட்டேன், அது பண்ணேன், இது பண்ணேன்னு எல்லாம் பீத்திக்கிட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் பொய், எல்லாமே பொய். பெருமைக்கும் ஏனைய சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளை. போன ஜென்மத்தில் நீ நல்லது செஞ்சுருந்தீங்கன்னா உனக்கு இங்கே இந்ததெல்லாம் நல்லது நடக்கும், போன ஜென்மத்தில் நீ மோசமான ஆளாக இருந்தீங்கன்னா இந்த ஜென்மத்தில் மோசமான அதை நீ தீர்த்து ஆகணும். இந்த ஆன்மீகத்திலே சொல்கிறாங்க, நம்ம சைவ சித்தாந்தத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பிறக்கும்போது நீங்கள் வந்து அப்படியே டக்குன்னு பிள்ளையாக விழுகலை, உங்கள் மூட்டை உங்கள் மேலே வந்து ஒரு மூட்டையை வச்சு தான் ஆண்டவன் இறக்குறான். அந்த மூட்டை என்னன்னு கேட்டிங்கன்னா கண்ணுக்கு தெரியாது, நீங்கள் போன ஜென்மத்தில் செஞ்ச நல்லது கெட்டது பூராவும் இருக்கும். நல்லதுன்னா நீங்கள் அப்படியே நல்லபடியாக போய்கிட்டே இருப்பீங்க, கெட்டதை செஞ்சுருந்தீங்கன்னா அந்த மூட்டையில் இருக்கிறத நீங்கள் அவுத்து அவுத்து நீங்கள் இப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டே வரணும், அப்போ தான் உங்களுக்கு பாரம் குறையும். இல்லைன்னா வந்து நான் அப்படி பண்ணேன், நான் நல்லதெல்லாம் செய்கிறேன், எனக்கு இப்படி நடக்குது அப்படி நடக்குதுன்னா, நீ போன ஜென்மத்தில் என்னென்ன செஞ்சியோ அதனுடைய எதை சுத்தி ஒளி பண்ணி தான் ஆகணும், அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. கர்மா விதியை நம்புனீங்கன்னா இந்த அவர் சொன்னது கரெக்டாக இருக்கும். ஏன்னா அது அது உண்மை, அது நீங்கள் எப்போ உணர்வான்னு கேட்டிங்கன்னா கடைசி காலத்தில் தான் உணர்வாங்க. சில பேர் எர்லியராக உணர்ந்துருவாங்க, இதெல்லாம் படிக்கிறதுனால நமக்கு எர்லியராக தெரிஞ்சிருது. சில பேர் வந்து கடைசி காலத்தில் இது பண்ணுவாங்க, அது அந்த இது கூட விட்டு கூட ஏன் அப்படி, அதுவும் அவர் சொன்னது தான். ஒரு கிழமை என்ன பண்ணிக்கிட்டு தர, கிழமை என்ன நீங்கள் பெரியார் நினச்சிடாதீங்க, ஒரு கிழமை என்ன பண்ணுறான் கேளுங்க, கடவுள் இல்லை பண்ணாங்கிட்டே போட ரொம்ப தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரான். அப்போ கடைசி வரைக்கும் சாகு போது உயிர் போகிற சமயத்தில்
எழுதி காட்டினாரான். பேரனை கூப்பிட்டு சொன்னார், அதை படுற அப்படின்னாரான். அப்பவும் சாகும்போதும் அதை நினச்சிக்கிட்டு சொன்னேன், காட் இஸ் நோ வேர், காட கடவுள்னு எங்கேயுமே இல்லை, காட் இஸ் நோ வேர் அப்படின்னு, கடவுள் எங்கேயுமே இல்லைங்க. அவன் சின்ன பையன் என்ன பண்ணுவான், அவன் படிக்கிறான், காட் இஸ் நோ வேர்னு படிக்காமல் வேருங்கிறதில் டபுள்யூ இந்த பக்கம் போட்டான், சேர்த்து எழுதுனதில் காட் இஸ் நவ் ஹியர், காட் இஸ் நவ் ஹியர்னா டக்குன்னு அவருக்கு ஒரு விழிப்புணர்வு உண்டாயிடுச்சான். சாகும்போது நல்லபடியாக செத்துருக்காரு, சாகும்போது ஞானியாக செத்துருக்கிறாருங்க. அந்த எந்த நிமிஷத்தில் நமக்கு அந்த ஞானம் வருதுன்னு சொல்லவே முடியாது, அது பேரனால ஞானம் வந்துச்சு அவருக்கு. நவ் ஹியர் நீ பார்க்கல, என்ன அதுக்கு என்ன பண்ணுறது, நோவேர் நோவேர்னு சொல்லிட்டே போனீங்கன்னா உனக்கு தெரியல, கண்ணுக்கு கண்ணுக்கு தெரியலன்னு தெரியும்ல. ஓஷோட குட்டி கதைகளை வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான குட்டி கதைகள் ஏதாவது ஒருத்தன் வருவான், தெரியுங்க நடந்து போயிட்டே இருக்கிற சமயத்தில் சாப்பிடாமல் கொள்ளாமல் ஒரு காலையில் சாப்பிடாமல் இருப்பான், ஒரு வீட்டு வாசலில் மயங்கி விழுந்துருவான், ரொம்ப தாங்க முடியாமல் அப்படியே மயங்கி விழுந்துருவான். அந்த வீடு என்ன வீடுன்னு கேட்டிங்கனாக்கா இந்த சம்பாதிக்கிற வீடு, அந்த இவங்க இருக்காங்கல்ல நைட்டில் சம்பாதிக்கிறது பகலில் இதாக இருப்பாங்கன்னு, அந்த ஒரு தாசி வீடு மயக்கம் கொடுத்தா அவள் ரொம்ப இறக்கப்பட்டவ, கூட்டு வந்து இது பண்ணி தண்ணியெல்லாம் கொடுத்து சாப்பாடெல்லாம் கொடுத்து இதெல்லாம் பண்ணி இது பண்ணுறா, அது பெரிய வரவு செலவு. அதனால் வந்து அவன் என்ன செய்கிறா, அவள் சொல்கிறா அவன்கிட்ட, நீ வந்து இங்கேயே தங்கிக்க, உன் மூணு வேளை சாப்பாடு தந்துடுறேன், சம்பளம் கொடுக்குறேன், எல்லாமே பண்ணுறேன், இந்த கணக்கு எழுதும் வரவு செலவு கணக்கு, உக்க தக்காளி வாங்குறது அது இது எழுதுறதுக்கு ஒரு ஆள் வேணும் எனக்கு, நீ வேணால் இங்கேயே இரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இறக்கப்பட்டு. அப்போ அவன் சொல்கிறான், எனக்கு எழுத படிக்கவே தெரியாதுங்கிறான், நான் படிக்க பள்ளிக்கூடத்துக்கு போனது எழுத படிக்கவே தெரியாதுங்க, சரி போ அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 20 ரூபா காசை கொடுத்துட்டு போயிட்டு வா அப்படின்ற. நேராக போய் போகிற வழியில் ஒரு மார்க்கெட்டு, மார்க்கெட்டுக்குள்ளே போனதும் 20 ரூபாய் கொடுத்து ஆப்பிள் வாங்குறான், 2 ஆப்பிள் கொடுக்குறான், 2 ஆப்பிள் கொடுத்ததும் இந்த கையில் ஒன்று வச்சுக்கிட்டு தின்னுக்கிட்டே போகிறான். தின்னுக்கிட்டே போகிற சமயத்தில் 10-10 ரூபாய்க்கு வாங்குறான். போயிட்டே இருக்கிற சமயத்தில் ஒருத்தன் வந்து கேட்குறான், அவன் விற்கிறான் போல இருக்குன்னு இது ஆப்பிள் என்ன விளையாடுன்னு கேட்குறான், டக்குன்னு ஆப்பிள் வில 15 ரூபாங்கிறான், 5 ரூபா கூட வச்சு 15 ரூபாங்கிறான், சரி இன்னொன்று வாங்கிட்டு போயிடுறான். அவன் வாங்கிட்டு 15 ரூபா கொடுத்துட்டு போயிடுறான். கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் பார்க்குறான், இப்போ 2 ஆப்பிள் வாங்குறான், 2 ஆப்பிள் வாங்கி வச்சுக்கிட்டு இந்த கையில் ஒன்று இந்த கையில் ஒன்று வச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கான். அப்போ வந்து 2 விற்கிது, 2 விற்க கொஞ்சம் காசு சேருது, இப்படி சேர்த்து அப்படியே இந்த உலாவிக்கிட்டே இருந்து இதாகிடுறான். அப்புறம் கொஞ்சம் நாளானதுக்கப்புறம் கொஞ்சம் காசுக்கு சேர்ந்ததுக்கப்புறம் அங்கேயே ஒரு கடை வைக்கிறான், கடை வச்சு இது பண்ணிக்கிட்டுங்க, கடை வச்சு இது பண்ணால் அது என்னுடைய இதனால வியாபாரம் பெருகுது, வியாபாரம்லாம் பெருகி கடைசியில் போய் ஒரு பெரிய பழக்கடை வைக்கிறான். பழக்கடைன்னா வெளிநாட்டில் இருந்தாலும் வந்து ஜூஸுக்காண்டி நிறைய ஆர்டர் கொடுக்குறாங்க, பழம் இது வேணும் அந்த பழத்தில் இத்தனை வேணும் இத்தனை வந்து பெற்று அப்படியே ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ நிறைய ஆர்டர் வந்துடுது, பணம் சேர்ந்துருது, அவனுக்கு கண்ணு பண்ண தெரியல, கல்லாவில் உட்காந்துருக்கான். உட்காந்துதான் வெளிநாட்டுக்காரர் வந்து பத்திரம் கத்திரமாக அடிச்சுட்டு வந்து, எனக்கு மாதம் மாதம் இத்தனை இது ஆப்பிள் இத்தனை ஆரஞ்சு இவ்வளோ எனக்கு சப்ளை பண்ணணும், எனக்கு கான்ட்ராக்ட் போட்டுக்க இந்த அட்வான்ஸ்னு சொல்லி பணத்தை போட்டுவிட்டு இப்படி கையெழுத்து போடுங்கிறான். பத்திரத்தில் கையெழுத்து போடுன்னு சொன்னால் அவன் வந்து யோசிச்சுட்டு இந்த இது இருக்கிற ஸ்டாம்பேடு, ஸ்டாம்பேடை கையை வச்சுக்கிட்டு ஸ்டாம்பேடை தர்றான். அவன் வந்தவனுக்கு ஆச்சரியம் போயிடுச்சு, என்ன இவ்வளோ பெரிய முதலாளியாக இருக்கிற கையெழுத்து போட தெரியாதா அப்படின்னு ஆச்சரியம் வைக்கிறான். அவர் அவன் சொல்கிறான், எனக்கு கையெழுத்து போட தெரிஞ்சுன்னா நான் அந்த அவர் வீட்டில் கணக்கெழுதிட்டு உட்காந்துருவேன், முதலாளியாக இருக்க மாட்டேன், எழுத படிக்க தெரியாது எனக்கு, இந்த கொண்டாண்டு வச்சு விடுறான். இது அந்த கதை. இது ஓஷோவை பற்றி அவரோட கருத்துக்களை பற்றி அவரோட புரட்சிகரமான தாட்ஸ்லாம் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம், தொடர்ந்து பேசலாம். நன்றி. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு ஆன்மீகத்தையும் ஓஷோவையும் பற்றி பேசுவதற்கான சந்தர்ப்பம் கொடுத்தவர்களுக்கு, சந்தர்ப்பம் கொடுத்த நண்பர்களுக்கு, அந்த நேயர்களுக்கு எல்லாருக்கும் இது விளக்கி சொல்கிறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சது சந்தோஷமாக நினச்சிக்கிறேன். நீங்களும் அதனுடைய பலனை அனுபவிக்கணும்னு நான் விரும்புகிறேன், வேண்டிக்கிறேன். பூனேயில் ஓஷோட ஆசிரமத்தில் நிறைய சர்ச்சைகள்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது என்னன்னு கேட்டு அது சொல்கிறேன், அதுக்கு வரும் சொல்லிடுறேன், எல்லாம் தெரிஞ்சதான் தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். எனக்கு அமெரிக்கா போயிட்டார்ல, இங்கே இருந்த ஒரு பொம்பளை ஷீலாங்கிற ஒரு பொம்பளாட்ட ஒப்படைச்சிட்டு போனார், அதெல்லாம் எழுதியிருக்காரு. ஷீலாங்கிற பொம்பளாட்ட ஒப்படைச்சிட்டு போனப்போ அந்த பொம்பளை மிஸ்யூஸ் பண்ணிடுச்சு, பொம்பளை செக்ஸ் சாமியார் அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. அப்போ நான் செக்ஸ் சாமியாரில் மற்ற மதவாதிகள் மத தலைவர்கள் அவங்க தான் வந்து செக்ஸை சப்ரஸ் பண்ணுங்க, செக்ஸ்னால் பாவம் அது ஒன்று இது பண்ணு சொல்கிறாங்க. நான் அதெல்லாம் அது பாவம் இல்லை, அது நம்ம வாழ்க்கையினுடைய இயல்பான ஒரு அங்கம் அப்படின்னு நான் சொல்கிறேன். காமத்திலிருந்து கடவுளுக்கு அந்த தலைப்பில் அவர் என்ன சொல்ல வரார்? அதான் சார், அந்த புத்தகம் தான் சார் மெயினான புத்தகம், அவர் அதை சொல்லியே அவரை கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க சார், அதில் தான் சார் உண்மையானது. அதை காப்பி அடித்து காப்பி அடித்து எல்லா செக்ஸியாலஜிஸ்ட்டு பொம்பளைங்க அவங்க இவங்க எல்லாம் விதவிதமாக எழுதி எழுதி எல்லாம் பெரிய அவங்க பேர் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஓஷோ தான் முதல் இது பண்ணவர், செக்ஸ் டு
சூப்பர் கான்சியஸ்னஸ். சூப்பர் கான்சியஸ்னஸ்ங்கிறது ஞான உதயம் பிறக்கிறது. எங்கே எப்படி பிறக்கும்னா செக்ஸ் மூலமாக தான் பிறக்குங்கிறது. அது சொன்னால் தான் ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க யாரும். மெடிடேஷன் பண்ணிங்கன்னா மனசு இறந்தது சார். மெடிடேஷன் பண்ணும் பொழுது ஏன்னா மனசு தானே எல்லாமே சொல்லுது, பார்க்குறது, வைக்கிறது, எழுதுறது, பாடுறது எல்லாமே அந்த மனசு மூலமாக வர்றது தானே. ஹாட்ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் கோலி சோடா ரைசிங் நவ ஸ்ட்ரீமிங் ஆன் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார். டூரி என்டர்டைன்மெண்ட் வழங்கும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சுவாமி நடிப்பில் மெய்யழகன் செப்டம்பர் 27 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.